ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது இயல் இரண்டில் உள்ள இலக்கண பகுதி, அதாவது கற்கண்டு. நால்வகை குறுக்கங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இயல் ஒன்றில் நாம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த இலக்கணப்பகுதி, இயல் இரண்டில் இருக்கக்கூடிய இந்த இலக்கணப்பகுதி அதனுடைய தொடர்ச்சி அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். சரியா? இயல் ஒன்றில் என்ன பகுதி பார்த்தோம் அப்படின்னா குற்றியல் உகரம், குற்றியதிகரம் அப்படின்றத பார்த்தோம். அதாவது தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்து சார்பெழுத்து என இருவகையாக பிரிப்பர். உயிர் பனிரெண்டோ மெய் பதினெட்டு ஆகிய 30 எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் அப்படின்னும், இவை சார்ந்து உயிரையும் மெய்யையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்றத பார்த்தோம். இந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10 வகைப்படும். அதாவது முதலெழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள்னு தமிழ், அதாவது தமிழ் வந்து உள்ள எழுத்துக்களை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று முதலெழுத்து, ஒன்று சார்பெழுத்துன்னு பிரிக்கிறாங்க. அந்த முதலெழுத்துக்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான். அதாவது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும். உயிரெழுத்து எது? ஐஇஏ. இதில் இது வந்து உயிரெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் அப்படின்றப்ப இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு என்ன இந்த மாதிரி இருக்கக்கூடிய 18 எழுத்துக்கள். இது ரெண்டும் சேர்ந்து 30 எழுத்துக்கள் வருது இல்லையா, இதுதான் முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிரையும் மெய்யையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இந்த சார்பெழுத்துக்கள் அப்படின்றது எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10. அது என்னென்ன அப்படின்னா உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகாரக் குறுக்கம், அவுகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம் என்பனவாகும். நம்ம இயல் ஒன்றில் என்ன பார்த்தோம் அப்படின்னா குற்றியலுகரமும் குற்றியலிகரமும் பார்த்தோம். இது என்ன அப்படின்னா, அதாவது குற்றியலுகரச்சொல் அப்படின்ற உகரம் ஏறிய வல்லினம், அதாவது இக்கு இச்சு வல்லினம், வல்லினம் எது? கசடத வர வல்லினம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இதனுடைய இதனோடு ஊ சேர்த்தோம் அப்படின்னா கு சு டு து பு ரு. இதுதான் குற்றியலு குறைச்சல். இந்த குற்றியலு குறைச்சொல்லானது அதாவது ஒரு சில இடங்களில் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும். இதனால் தனித்து வரும்பொழுது அதனுடைய மாத்திரை அளவு என்ன, எழுத்துக்களோடு சேர்ந்து வரும்பொழுது அதனுடைய மாத்திரை அளவு என்ன அப்படின்றது தான் இயல் ஒன்றில் நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ குற்றியல் உகரம் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன் நம்ம மிஸ்ஸு இயல் ஒன்று திரும்பவும் நடத்துகிறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம வந்து இது இதை பார்த்தா தான் இதனுடைய தொடர்ச்சி தான் அது அப்படின்ற நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த குற்றியல் குறைச்சொல்லானது எந்தெந்த இடங்களில் வரும்பொழுது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறையும் அப்படின்னா நெடில் தொடர், உயிர் தொடர், ஆயுதத்தொடர், வன் தொடர், மின் தொடர், இடைத்தொடர், இந்தெந்த இடங்களில் வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள், அதாவது மெலினமெய் பக்கத்தில் இருக்கக்கூடிய குற்றியல் குறைச்சொல். இந்த குற்றியல் குறைச்சொல் எது அப்படின்னா குசுழுது உருன்ற சொல். இந்த மாதிரி தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கக்கூடிய உகரம் தான் குற்றியல் உகரம். அதே போல் இகரம் எந்த தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கக்கூடிய இகரச்சொல் குற்றியல் இகரம் அப்படின்றத பார்த்தோம். அதே போல் நாம் இயல் இரண்டில் நல்லா கவனிங்க, நம்ம இயல் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து அந்த சார்பெழுத்துக்கள் 10 வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம் பார்க்க போகிறோம். குற்றியலு உகரம், குற்றியலு உகரமும் இதை பார்த்தோமா இயல் ஒன்றில், இயல் ரெண்டில் நால்வகை குறுக்கங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அதே போல தான் இயல் ஒன்றில் நம்ம குற்றியல் உகரமும் குற்றியல் இகரமும் எப்படி பார்த்தோமோ, அதாவது தனித்து வரும்பொழுது அதனுடைய மாத்திரை அளவு எவ்வளவு, எழுத்துக்களோடு சேர்ந்து வரும்பொழுது அதனுடைய மாத்திரை அளவு எவ்வளவு அப்படின்றத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ நால்வகை குறுக்கங்கள் அப்படின்னு இந்த இயல் இரண்டு நம்ம பார்க்கக்கூடிய கற்கண்ட பகுதி, அது இலக்கண பகுதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்குரிய கால அளவு உண்டு. என்ன அப்படின்னா கண் இமைப்பொழுதும்
கை நொடி பொழுதும் மாத்திரையாகும். இது நம்ம வந்து சின்ன வகுப்புகள்லேயே படிச்சிருக்கோம். அதாவது கண் இமை பொழுது அப்படின்னா கண் இமைக்கிற நேரத்தில் சொல்லக்கூடிய எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை அளவு. கை நொடி பொழுது அப்படின்னா கையை அப்படி சொடக்கு போடுறோம் இல்லையா, இந்த சொடக்கு போடும் பொழுது ஒழிக்கக்கூடிய ஒரு மாத்திரை அளவு. கண்ணை இமைக்கிறது சீக்கிரம் அமைச்சிருவோம், இந்த கை நொடிக்கிற பொழுது என்ன ஆகும், ரெண்டு விரல் சேர்ந்து இப்படி தட்டினா தான் அந்த சத்தம் வரும். அப்போ இந்த மாதிரி கண் இமை பொழுதும் கை நொடி பொழுதும் ஒழிக்கக்கூடிய அளவு தான் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாத்திரைன்னா அதாவது குரலுக்கு ஒரு மாத்திரை அளவு, நெடிலுக்கு இரண்டு மாத்திரை அளவு, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெய்யெழுத்துனா இக், அவ்வளோதான். அப்போ ஒழிக்கக்கூடிய கால அளவு ரொம்ப கம்மியாக இருக்குதா, அதனால அதுக்கு அரை மாத்திரை அளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கா கொஞ்சம் மாத்திரை அளவு ஜாஸ்தியாகுது, கா அப்படின்னு நல்லா சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அதனுடைய மாத்திரை அளவு ஒன்று. கா அப்படின்னு இழுக்கும் பொழுது அதனுடைய மாத்திரை அளவு ரெண்டு. அப்போ மெய்யெழுத்துக்கு பையிக் அப்படின்ற மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, கா ஒரு மாத்திரை, கா இரண்டு மாத்திரை. இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்து மெய்யெழுத்துக்கும் குறிலுக்கும் நெடிலுக்கும் மாத்திரை அளவு இருக்குது. அதே போல் இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் ஐகார குறுக்கிறதுனா, இப்போ ஒரு எழுத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐ அப்படின்ற எழுத்தை நம்ம எடுக்கிறோம், இந்த ஐ அப்படின்றது நெடில், என்னுடைய மாத்திரை அளவு என்ன, நெடிலுக்கு மாத்திரை அளவு சொல்லியிருக்கேன்ல, ரெண்டு மாத்திரை அளவு. இப்போ இந்த ஐயானது சொல்லுக்கு முதலில் வரும் பொழுதும் இடையில் வரும் பொழுதும் இறுதியில் வரும் பொழுதும் எப்படியெல்லாம் மாத்திரை வந்து மாறி ஒழிக்குது அப்படின்றது தான் இது ஐகார குறுக்கத்துக்கு நான் சொல்கிறேன். இதே போல் அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இது எல்லாத்துக்குமே வந்து மாத்திரை அளவு என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறப்ப. சரி, ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்குரிய கால அளவு உண்டு, இதை மாத்திரை என்பர். ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதில்லை. எல்லாத்துக்கும் மாத்திரை அளவு இருக்குது. இப்போ நான் சொன்னேன், இப்போ மெய்யெழுத்து நீங்கள் சொல்கிறீங்க அரை மாத்திரை, கா குறில் ஒரு மாத்திரை, கா நேடில் இரண்டு மாத்திரை, இதெல்லாம் வந்து சரிதான், இது அரை மாத்திரை ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரை அளவு. ஆனால் இந்த சொல் தனியாக வரும்பொழுது மட்டும்தான் இதனுடைய மாத்திரை அளவு கரெக்டாக இருக்கும். அதுதான் எல்லா இடங்கள்லையும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பது கிடையாது அப்படின்றாங்க. சில நேரங்களில் சில எழுத்துக்கள் சில இடங்களில் அதாவது தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கும். இப்போ வந்து சப்போஸ் கா அப்படின்றது வந்து ஒரு மாத்திரை அளவு நான் சொன்னேன், இது சில இடங்களில் இதனுடைய மாத்திரை அளவு குறையவும் செய்யும். நம்ம குற்றியல் உரத்தில் நம்ம பார்த்தோம், முதல்ல வரக்கூடிய சொல்லுக்கும் இடையில் வரக்கூடிய அந்த குற்றியல் உர சொல்லுக்கும் அந்த மாத்திரை அளவு குறைஞ்சி ஒழிக்கிறனால தான் அதை குற்றியல் உரம் அப்படின்னே நம்ம சொன்னோம். நீங்கள் வந்து மறந்துருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய அந்த குற்றியல் உரம் குற்றியலிகரத்தை மறுபடியும் எடுத்து வாசித்து பாருங்கள். இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் என்கிறோம். குறைந்து ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களை என்ன சொல்கிறாங்க, குறுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், ஐகார குறுக்கம் பார்க்க போகிறோம். ஐ கை பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. ஐ கை பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த மூன்று எழுத்தும் தனித்து வரும் இடங்களில் தனியாக, ஐ அப்படின்ற தனியாக உச்சரிக்கும் பொழுது மாத்திரை அளவு குறையாது, கை அப்படின்றத தனியாக உச்சரிக்கும் பொழுது மாத்திரை அளவு குறையாது, பை அப்படின்றத தனியாக உச்சரிக்கும் பொழுது மாத்திரை அளவு குறையாது, அதனால் முழுமையாக தான் ஒழிக்கும். வையம், சமையல், பறவை, இந்த சொற்களில் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது. வையம், சமையல், பறவை, இந்த இதில் வந்து வை அப்படின்றது ஐ வகையை சேர்ந்ததா இல்லையா, யூ ப்ளஸ் ஐ வை, சமையல் இம் ப்ளஸ்
ஐ மை, இவ் ப்ளஸ் ஐ பறவை, இந்த இடங்களில் வரும் பொழுது குறைந்து ஒழிக்குது அப்படின்றாங்க. இவ்வாறு குறைந்து ஒழிக்கக்கூடிய ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும் பொழுது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும். நல்லா கவனிங்க, ஐகாரம் அதாவது சொல்லுக்கு முதல்ல வையம் அப்படின்ற இடத்துல இந்த ஐ எங்கே இருக்குது, முதல்ல வருது. இந்த முதலில் வரக்கூடிய இடங்களில் எவ்வளோ மாத்திரை அளவு குறைஞ்சிருமாமா, ஒன்றரை மாத்திரை அளவு. இது தனியாக வரும் பொழுது இதனுடைய மாத்திரை அளவு ரெண்டு, சரியா? தனியாக ஐ கை பை தனியாக வரும் பொழுது மாத்திரை அளவு ரெண்டு. இதே பிற எழுத்துக்களோடு சேர்ந்து வரும் பொழுது வையம் அப்படின்னு சொல்லுக்கு முதல்ல வருது இல்லையா, இந்த சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய ஐகாரம் என்னவா குறைஞ்சிருதாமா, ஒன்றரை மாத்திரையாக குறைஞ்சிருது. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும், இடைனா சமையல் பறவை இறுதி, இடையிலும் இறுதியிலும் வரும் பொழுது ஒரு மாத்திரை அளவாக ஒழிக்கும். ஐகாரம் அவ்வளோதான் முடிஞ்சு. ஐகார குறுக்கம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம வந்து மனப்பாடம் வந்து இதோ ஒவ்வொரு லைனாக படித்து மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒன்றும் இல்லை, ஐ கை பை இந்த சொற்கள் தனியாக வரும் பொழுது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறையாது, முழுமையாக தான் ஒழிக்கும். இதே சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது இதனுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது. எப்படி அப்படின்னா, இப்போ வையம் அப்படின்னு இங்கே எழுதிடணும். நீங்கள் வையம் அப்படின்னா ஐகாரம் சொல்லின் முதலில் வரும் பொழுது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும். இங்கே என்ன எழுதணும், சமையல் பறவை. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும் பொழுது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும். இப்போ ஐகார குறுக்கமானது தனித்து வரும் பொழுது இரண்டு மாத்திரை அளவும், சொல்லுக்கு முதலில் வரும் பொழுது ஒன்றரை மாத்திரை அளவும், சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வரும் பொழுது ஒரு மாத்திரை அளவாகவும் குறைந்து ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்கக்கூடிய ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்தது அவுகார குறுக்கம் பார்க்க போகிறோம். இது அதே போல தான், ஐ அவ் சாரி அவ் வௌ, அவ் வௌ என அவுகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. அவ் வௌ அதாவது தனித்து வரும் இடங்களில் தனியாக, அதே போல தான் ஐ எப்படி தனியாக வரும்பொழுது ரெண்டு மாத்திரை அளவு ஒழிக்குதோ அதே போல் அவ் வௌ அப்படின்றது தனியாக வரும்பொழுது இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும். சொல்லுக்கு முதல்ல இது வந்து அவகார குறுக்கம் வந்து சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலையும் இறுதியிலையும் வராது. நீங்கள் வந்து படித்த நம்ம வந்து ஔவையார், ஔடதம், கௌதம் இந்த மாதிரிலாம் பெயர்களை வந்து படித்து பாருங்கள். அவ் வரக்கூடிய சொற்கள் எல்லாம் அவ் வந்து எப்போவுமே சொல்லுக்கு முதல்ல தான் வரும், இடையிலையும் இறுதியிலையும் வரவே வராது. ஔவையார் வௌவால் என சொற்கள் முதலில் வரும் பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் அவுகாரம் அவுகார குறுக்கம் எனப்படும். சரியா, அவுகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. அவ்வளோதான், ரெண்டு நம்ம வந்து பார்த்துட்டோம், ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம். ஐகார குறுக்கம் சொல்லின் முதலில் தனித்து வரும்பொழுது இரண்டு மாத்திரை, சொல்லின் முதலில் வரும்பொழுது ஒன்றரை மாத்திரை, சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது ஒரு மாத்திரை. அவுகார குறுக்கம் சொல்லின் தனித்து வரும்பொழுது இரண்டு மாத்திரை தான், சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் இது வரும், அப்படி வரும்பொழுது நம்முடைய மாத்திரை அளவு ஒன்றரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். அவுகாரம் சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலையும் வராது. அவ்வளோதான் முடிஞ்சு. மகர குறுக்கம் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மகர குறுக்கம் அம்மா பாடம் படித்தான். இதில் இருக்கக்கூடிய இந்த இம்மை மட்டும் நல்லா கவனிங்க. அம்மா மகரம் பாடம் படித்தான் இம் ஆகிய சொற்களில் மகரமே எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. அது மகர குறுக்கம். இப்போ இம் அப்படின்றது வந்து நான் சொன்னேன், மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அப்படின்னு. இதில் அம்மா அப்படின்ற
எழுத்து இம் இருக்கு இல்லையா, இதுக்கு மாத்திரை அளவு அரை. பாடம் படித்தால் இங்கே வரக்கூடிய இம்முக்கு மாத்திரை அளவு அரை. இந்த மெய்யெழுத்தானது தனக்குரிய அரை மாத்திரையில் வந்து முழுமையாக தான் ஒழிக்குது. இது எந்த இடங்களில் அப்போ குறையுது அப்படின்னா, வளம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது. சரி, இப்போ நம்ம பார்த்தோம் ஐகாரம் அவுகாரம் சரி சொல்லுக்கு முதல்ல இடையில இருந்து வரும்பொழுது மாத்திரை அளவு குறையுது அப்படின்னு. இந்த முதல்ல வரும்பொழுதும் தனித்து வரும்பொழுதும் இடையிலையும் இருதையும் வரும்பொழுதும் ஒவ்வொரு மாத்திரை அளவாக வந்து குறையுது அப்படின்றத இந்த அதிகார குறுக்கமோ அவகார குறுக்கத்துலேயும் நம்ம பார்த்தோம். இந்த மகர குறுக்கம் வந்து இந்த இம் அப்படின்ற மெய்யெழுத்துக்கு மாத்திரை அளவே எவ்வளவு, அரை தான். அப்போ இது சொல்லுக்கு முதல்ல மெய்யெழுத்து வருமா? கண்டிப்பாக கிடையாது, இடையில தான் வரும். அப்போ இந்த வரும்பொழுது இறுதியிலையும் வரும். இப்போ எந்த இடங்களில் இதனுடைய மாத்திரை அளவு குறையும் அப்படின்னா, மகர மெய்யை அடுத்து வகர எழுத்து வந்துச்சுதான். இந்த வளம் வந்தான் அப்படின்ற இடத்துல வளம் மகரமா வந்தான் அடுத்து சொல்ல ஆரம்பிக்குதா. அப்போ மகர மெய்யை அடுத்து வகரம் வந்துச்சுன்னா இதனுடைய மாத்திரை அளவு அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். அவ்வாறு குறைந்து ஒழிக்கக்கூடிய மகரம் மகர குறுக்கம் இது எந்தெந்த இடங்கள்லாம் குறைந்து ஒழிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அடுத்து போலும் அப்படின்ற சொல்ல போன் என்றும் மருளும் என்ற சொல்ல மருண் என்றும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர். ஓசை சீர்மைக்காக அப்படின்னா ஓசைக்காக. இப்போ போலும் அப்படின்றத விட போன் ஏன் இதை வந்து இதை சொல்கிறாங்க, இப்படிலாம் வந்து வருமா, இப்படிலாம் நம்ம பேசுவோமா அப்படின்னா, செயல் பாடல்களில் வந்து எழுதக்கூடிய பொழுது அந்த ஓசை இனிமைக்காக சில இடங்களில் எழுத்துக்களை கூட்டியும் குறைச்சும் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பெரிய வகுப்புகளில் பார்ப்பீங்க. அப்போ அந்த மாதிரி வந்து வரும் பொழுது வர்ற இடங்களில் மாத்திரை அளவு குறையும் அப்படின்றாங்க. எங்கெங்கே போலும் அப்படின்றத போன் அப்படின்னும் மருளும் அப்படின்றத மருண் அப்படின்னும் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். இச்சொற்களில் மகரமையானது இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது. ரெண்டு இடங்களில் மகரமை தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். எந்தெந்த இடங்கள் அப்படின்னா, மகரமையை அடுத்து வகர எழுத்து வரும்பொழுது, வகரமை இல்லை வகர எழுத்து வரும்பொழுது சரியா, மகரமையை அடுத்து வகர எழுத்து வரக்கூடிய இடங்கள்லையும் இந்த நகரம் இருக்கு இல்லையா ரெண்டு சுழியின் மூணு சுழியின் இந்த இடங்களில் இந்த எழுத்துக்களுக்கு அடுத்து வரக்கூடிய மகரமையும் தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். மகரமையை அடுத்து வரக்கூடிய வகரம் நகரத்தை, அதாவது ரெண்டு சுழியின் மூணு சுழியின் இருக்கு இல்லையா, இதை அடுத்து வரக்கூடிய மகரமை, இந்த ரெண்டு இடங்கள்லையும் மகர எழுத்து குறைந்து ஒழிக்கும். எந்த மாத்திரையிலேருந்து, அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்கக்கூடிய மகரம் மகர குறுக்கம் எனப்படும். சரி, அடுத்தது ஆயுத குறுக்கம் பார்க்க போகிறோம். ஆயுத எழுத்து தெரியும் நமக்கு என்னென்னு. சரி, அத்து எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. என்னுடைய மாத்திரை அளவு அரை தான். அத்து எஃகு அப்படின்றது அந்த இடங்களில், அதாவது நம்ம வந்து பார்த்தோம் இடையிலையும் இறுதியிலையும் வரும்பொழுது மாத்திரை அளவெல்லாம் மாறுதுன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதிகார குறுக்கம் அவகார குறுக்கம்லாம். இந்த ஆயுத குறுக்கமானது சொல்லின் இடையில தான் வருது. அத்து எஃகு அப்படின்றப்போ அவனுடைய மாத்திரை அளவுலேருந்து அந்த குறையிறது கிடையாது, அது அரை மாத்திரை அளவில் தான் ஒழிக்குது. அப்போ எங்கே குறையுது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சேர்த்து எழுதுக்கு நம்ம படிச்சிருப்போம், முள் கூட்டல் தீது
அப்படின்றத எப்படி எழுதுவாங்க? முக்டி இது அப்படிம்பாங்க. அடுத்து கல் கூட்டல் தீது அப்படின்றத கற்றி இது அப்படின்னு சேர்ந்து வரும். இந்த இடங்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கிறது. சரியா? இப்போ முள் கூட்டல் தீது சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதுகிறாங்க? முக்டி இதுன்னு எழுதுகிறாங்க. கல் கூட்டல் தீது சேர்த்து எழுதும்போது கற்றி இதுன்னு எழுதுகிறாங்க. இந்த இடங்களில் இப்போ நீங்கள் உச்சரித்து பார்த்தீங்கனாலே தெரியும், அத்து அப்படின்றத அந்த அழுத்தம் கொடுத்து சொல்லுவோம். முக்டி இது அப்படின்றதப்ப அந்த ஆ அப்படின்ற எழுத்தை நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கறதில்ல. முக்டி இது கற்றி இது இப்படி தானே சொல்கிறவன் ஒழிய முழுமையாக அதனை உச்சரிக்கிறது கிடையாது. ஒரு எழுத்துக்களை முழுமையாக உச்சரிக்கும் பொழுது தான் அதனுடைய மாத்திரை அளவு குறையாமல் ஒழிக்கும். கொஞ்சம் நம்ம வந்து பிற எழுத்துக்களை நம்ம சேர்த்து ஒழிக்கும் பொழுது அதனுடைய மாத்திரை அளவு வந்து குறைஞ்சிரும். தனித்து ஒழிக்கும் பொழுது அதனுடைய அழுத்தமாக எந்த சொல்லாக இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். உண்மை இப்போ நம்ம சாதாரண பேசக்கூடிய சொல்லே நிறைய பேர் வந்து அறகுறையாக தான் பேசுவாங்க. அந்த எழுத்துக்களை கரெக்டாக முழுமையாக உச்சரிக்க மாட்டாங்க. அப்போ என்னப்பா நீ என்ன சொல்ல வர்றேனே எனக்கு புரியலை, நல்லா பேசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுதான் காரணம். அழுத்தமாக ஒரு சொல்லை உச்சரிக்கும் பொழுது அதனுடைய மாத்திரை அளவு எவ்வளோ ஒழிக்குது. சும்மா சாதாரணமாக கடகடகடன் பேசிட்டு போகும்பொழுது அதனுடைய அந்த எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு எவ்வாறு குறையுது அப்படின்றத விளக்கக்கூடியது தான் இந்த குறுக்கம். ஒன்றும் இல்லை, பேர் தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு பேர் வச்சுருக்காங்க. நம்ம பேசக்கூடியது தான் இலக்கணம். இந்த நாம் பேசுகிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு இலக்கணம் எழுதி வச்சுருக்காங்களே ஒழிய இலக்கண முறைப்படி தான் நம்ம பேசணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தப்பாக பேசுனா இனி பேசுவது தவறு அப்படின்றத வந்து திருத்துவதற்காக இந்த இலக்கணம். ஒரு மொழி வந்து இப்போ நீங்கள் பெரிய வகுப்புகள் வரும்பொழுது பார்ப்பீங்க, திராவிட மொழி குடும்பம் அப்படின்றதுல நிறைய மொழிகள்லாம் வந்து இருக்கும். அப்படி அப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் பேசக்கூடிய மொழிகள் திடீர்னு ஒரு புது மொழி வந்து அங்கே உருவாகும். அப்போ இந்த மொழி வந்து எப்படி உருவா, இந்த மக்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்துட்டு, ஓ இதற்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு இலக்கணம் அமைக்கிறாங்க. அந்த மொழிக்கு நாம் பேசக்கூடிய மொழி தான் வந்து என்னது இலக்கணம். நாம் என்ன பேசுகிறோமோ அதைத்தான் வந்து என்னது இலக்கணமாக நம்ம படிக்கிறோம். அதுவே நீ என்னைக்கு வந்து தவறாக பேசுகிறாயோ தவறாக பயன்படுத்துகிறாயோ அதுக்கு தான் நீ என்ன செய்யணும், அந்த இலக்கணத்தை பார்த்து பேசணும் அப்படின்றது. பின்னாடி நம்ம வந்து இந்த புத்தக பயிற்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஏன் வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம என்ன தப்பாக பேசுகிறோம் அப்படின்னு தோணும். கண்டிப்பாக நாம் நிறைய இடங்களில் நமக்கு தெரியாமல் சில வார்த்தைகள் தவறாக தான் வருது, அதை வந்து திருத்தணும் அப்படின்றது தான் நாம் வந்து இலக்கண முறைப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு வர்றாங்க. சரி, பாருங்கள், கற்பவை கற்றபின் இந்த நால்வகை குறுக்கங்களும் எடுத்துக்காட்டாக அமையும் சொற்களை தொகுத்து எழுதுக அப்படின்றாங்க. என்னென்ன குறுக்கம் பார்த்தோம்? ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த நால்வகை குறுக்கங்களுக்கும் எடுத்துக்காட்டாக அமையக்கூடிய சொற்கள் புக்கை திறந்து வச்சு மிஸ் நடத்தினதை சும்மா ரெக்கார்டை மட்டும் வந்து போட்டு கேட்டுட்டு இதை பார்த்துட்டு அப்படியே ரெக்கார்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு புத்தகத்தை எடுத்து இந்த க்வெஸ்சன் ஆன்சரை மனப்பாடம் பண்ணி எழுதுறதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், புக்கை விரித்து வச்சு இந்த நால்வகை குறுக்கங்கள் ஆரம்பத்திலருந்து ஒவ்வொரு வரிகளாக வாசித்து பார்த்து மிஸ் நடத்தினதையும் போட்டு கேட்டுட்டே நீங்கள் விரல் வச்சுட்டே வந்தால் மட்டும்தான் புரியும். இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது, பாட்டு கேட்குற மாதிரி தான். ஹெட்ஃபோன் மாட்டிக்கங்க, புக்கை திறந்து வச்சுக்கோங்க, புக்கை அப்படியே வாசிச்சுட்டே மிஸ்ஸு சொல்ல சொல்ல இப்படி நீங்கள் வந்து உங்கள் புக்கில் விரல் வச்சுட்டே வாசிச்சுக்கிட்டே வாங்க. சரியா? அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்கள். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு எத்தனை அப்படின்னா, ஐகார குறுக்கம் எங்கே வந்திருக்கு, இறுதியில் வந்திருக்கு. இறுதியில் வரும்பொழுது மாத்திரை அளவு ஒன்று.
மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் அப்படின்னா இப்போ போன் மரும் மகர குறுக்கம் இருக்குது. பழம் விழுந்தது மகரமே கடுத்து மகர எழுத்து வந்திருக்கு. அப்போ மூணுலேயும் மகர குறுக்கம் இருக்குது. மகர குறுக்கம் இல்லாத சொல்லது பணம் கிடைத்தது. ஏன்னா இதுலேயும் வந்து மகரம் இருக்குது, ஆனால் இது குறுக்கம் கிடையாது. இது என்ன அப்படின்னா, இதுக்கு அடுத்தது மகரமே கடுத்து மகரமே இருந்தால் மட்டும்தான் அது மகர குறுக்கம். அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது, சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எது? அவகார குறுக்கம். சரியா, ஐ வந்து சொல்லுக்கு முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். அவகார குறுக்கம் சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலையும் இறுதியிலையும் வராது. சரி, அடுத்தது கூற்று பயிற்சியும் நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாம். அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்றத பாருங்கள். பால் ஐந்து வகைப்படும். அதுக்கு முன்னாடி நம்ம இயல் ஒன்றில் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உயர்திணைனா என்ன, அக்ரிணைனா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உயர்திணை அப்படின்றது மனிதர்களையும் தேவர்களையும் இறைவனையும் குறிக்கக்கூடியது தான் உயர்திணை. அக்ரிணை அப்படின்றது பறவை, விலங்கு, அதுபோக உயிரற்ற பொருட்கள், இது எல்லாம் அக்ரிணையிலே சேரும். இப்போ இந்த உயர்திணை அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதன் அப்படின்னு பொதுவாக சொல்லிடணும். இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உயர்திணைக்குரிய பால்கள் அக்ரிணைக்குரிய பால்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. மொத்தம் பால் ஐந்து வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். சரியா, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதில் உயர்திணைக்குரியது எது? ஒரு அதாவது இப்போ ஆண்பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால், மாணவன், செல்வன். ஆணை குறிப்பது நமக்கு நிறைய பேர் இருக்கும். என்னென்ன ஆண்கள் பேரெல்லாம் நீங்கள் வந்து ஆம்பளை பசங்க பேரெல்லாம் எழுதிக்கலாம். அதுதான் எனது ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால். ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால். எடுத்துக்காட்டு, ஆதினி, மாணவி, செல்வி, கண்ணகி, மாதவி, இதெல்லாம் பெண்பால். பெண்பால் குறிப்பு பெண்பால் பெயரை குறிப்பது பெண்பால். ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால். அதாவது ஆண்களில் பலரையோ பெண்களில் பலரையோ குறிப்பது தான் என்னது பலர்பால். மாணவர்கள், மக்கள். சரியா, இந்த மாதிரி ஆண்களில் பலரையும் பெண்களில் பலரையும் குறிப்பது தான். இப்போ வந்து கிளாஸில் வந்து சொல்கிறேன், மாணவர்கள் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், நீ மாணவர்கள் அப்படின்ற இடத்த வந்து பாய்ஸ் மட்டும் எழுந்துச்சு நிற்கணுன்றதுனால இல்லை, பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே, ஆண்கள் மாணவர் மாணவன் மாணவி ரெண்டு பேருமே தான் எழுந்திரிச்சு நிற்கணும். சரியா, அதுதான் என்னது மாணவர்கள் அப்படின்னா, இங்கே ஆண்களை மட்டும் குறிப்பது கிடையாது. ஆண்களில் பலரையும் பெண்களில் பலரையும் ஆண் பெண் இருபாலரையும் சேர்த்து சொல்லக்கூடியது என்னது தான் பலர்பால் தான். சரியா, மாணவர்கள், மக்கள், இது எல்லாமே பலர்பாலை சேர்ந்தது தான். அக்ரிணை நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அக்ரிணைக்குரிய பால்கள் என்னென்ன? ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால், கல், பசு, வேறு குதிரை, கிளி, பூ. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லக்கூடியது எது? ஒன்றன்பால். ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பலவின்பால். அதாவது மண்புழுக்கள், பசுக்கள், இதையே நம்ம எடுத்துக்கலாம். கற்கள், பசுக்கள், வேற குதிரைகள், ஆடுகள், மாடுகள், இது எல்லாமே எனது ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கிறதுனால இதுக்கு பலவின்பால். ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன்பால், ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பலவின்பால். பாருங்கள், எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுகின்றது. மகளிர், ஆடவர், பெண், ஆண், சிறுவன், சிறுமி, இதெல்லாம் நமக்கு தெரியும். அரசன், அரசி, மாணவன், மாணவி, தோழி, தோழன். சரி, அடுத்தது படம் கொடுத்து இது என்னென்ன அப்படின்றத எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஒரே ஒரு சிங்கம் மட்டும் இருக்குது. ஒன்றன்பால், ஆண்பால், ஒன்றன்பால், பெண்பால், நிறைய மக்கள் இருக்காங்க, பலர்பால், நிறைய பூக்கள் இருக்குது, பலவின்பால். சரியா, அடுத்தது பிழையை திருத்தி சரியாக எழுதுகன்னு இருக்கு. நான் சொன்னேன் நம்ம என்ன மிஸ் தப்பாக பேசுகிறோம் அப்படின்னு.
சில இடங்களில் பேசும் பொழுது நமக்கு இலக்கணம் தேவைப்படுகிறது. கண்ணகி சிலம்பு அணிந்தான். நமக்கே தெரியும் கண்ணகின்றது பெண்பால் பெயர். இப்போ சிலம்பு அணிந்தான் வருமா வராது? அப்போ என்ன வரும்? கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படின் தான் நாம் சொல்லுவோம். பாருங்கள், கோவலன் சிலம்பு விற்க போனால் அப்படின்னு இருக்கு. போனால் வராது, என்ன வரும்? போனான். அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். பசு கன்றை ஈன்றது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. குழலி நடனம் ஆடினாள். அடுத்தது பாருங்கள், இந்த ஒரு வட்டம் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய சொற்களையெல்லாம் நீங்கள் சேர்த்து எழுதணும் அப்படின்றாங்க. தையல் கல், இல்லை புயல், இயல் கயல், புதையல் புல், கடல் இகல் அப்படின்னு சொற்களை சேர்த்து எழுதணும். அதே போல் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக அப்படின்றது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வாழை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. குருவி, விளையாட்டு, தயிர், கொய்யா, கூட்டம், கூடு, சோறு, அவரை, திடல், பழம், போட்டி, பாட்டு, பறவை, காய். இந்த சொற்களை வந்து சேர்த்து புதிய சொற்களை உருவாக்குகின்றாங்க. இதுக்குள்ளேயே இந்த சொற்களை ஒன்றோட ஒன்று சேர்த்தா ஒரு புது சொல் உருவாகும். வாழை ப்ளஸ் பழம், வாழைப்பழம். குருவி கூடு, விளையாட்டு திடல், தயிர் சோறு, கொய்யா காய், பாட்டு போட்டி, பறவை கூட்டம், அவரைக்காய். இந்த மாதிரி சொற்களை உருவாக்கணும். அடுத்து பாருங்கள், விடுகதைகளுக்கு விடை எழுதுக. மரம் விட்டு மரம் தாவுவேன் குரங்கு அல்ல, வளைந்த வாளுண்டு புலி அல்ல, கொட்டைகளை கொறிப்பேன் கிளி அல்ல, முதுகில் மூன்று கோடுகளை உடையவன் நான் யார்? அனில். என் பெயர் மூன்று எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்தை நீக்கினால் மறைப்பேன், இரண்டாம் எழுத்தை நீக்கினால் குறைப்பேன், மூன்றாம் எழுத்தை நீக்கினால் குதிப்பேன். நான் யார்? குதிரை. வெள்ளையாக இருப்பேன் பாலல்ல, மீன் பிடிப்பேன் தூண்டில் அல்ல, தவம் இருப்பேன் முனிவர் அல்ல, நான் யார்? கொக்கு. சரியா? சரி மிஸ்ஸு, இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து எதை எதை நீங்கள் பண்ணணும், பயிற்சி எழுதணும் அப்படின்றத நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். புக்கில் நீங்கள் பென்சிலில் தான் இந்த பயிற்சி எல்லாத்தையும் எழுதணும். பேனால் எழுதக்கூடாது, ஏன்னா தப்பு இருந்துச்சுன்னா அதை அழிக்க முடியாது. பேனால் எழுதிட்டு அடிச்சு அடித்து மேலே எழுதணுன்னா அசியமாக இருக்கும். அதனால் பென்சிலில் எழுதுங்க. எழுதிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க. மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மிஸ்ஸு கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்களும் என்ன செய்யணும், எழுதிட்டு நம்ம கரெக்டாக தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சிடக்கூடாது. நான் அனுப்பின ஃபோட்டோவில் மிஸ் என்ன எழுதியிருக்காங்க, என்ன லகரம் போட்டிருக்காங்க, என்ன நகரம் போட்டிருக்காங்க, எத்தனை சொல்லி இன்னும் வருது அப்படின்றத கரெக்டாக பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் புக்கில் பென்சிலில் எழுதணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இன்றைய பாடம் முடிந்தது. நன்றி மாணவர்களே, நன்றி.